ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கனவு கண்டுவீங்களா? அந்த கனவு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கனவு வருது? சில பேருக்கு சில கனவில் உடல் உறவு செய்கிற மாதிரி கனவுகள் வரலாம். சில பெண்மணிகளை காணுவாங்க, சில பேர் ஆண்களை கனவு கண்டுவாங்க. இதெல்லாம் இதுக்குள்ள காரணம் தான் என்ன? இது உண்மையாகவே வயசு கோளாரா இல்லை வேறு ஏதாவது ஒன்றா? வாங்க இன்றைக்குள்ள உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம் சீசன் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள ஸ்டோரி உண்மை சம்பவம் வந்து கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன பிள்ளைங்க இதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேர் வந்து நாகின். ஸோ இவர் வந்து ஒரு கிராப் டிரைவர், கிராப் டிரைவர் ப்ளஸ் இவர் வந்து இப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா, இவர் வந்து லாலா மூஃப்னு சொல்லி இதுவும் ஒரு வகையில் ஒரு இ ஹெயிலிங் சர்வீஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜாமான் ஏதாச்சும் அந்தார் பண்ணுறது, நம்ம திங்ஸ் ஏதாச்சும் அந்தார் பண்ணுறது, நம்ம அனுப்புறதுனாக்கா நம்ம வந்து இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து சாப்பாடு கூட சில டைமில் நம்ம வந்து டெலிவர் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான எந்தெந்த மாதிரி பொருட்கள் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம அனுப்பணுமோ இந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து இந்த கிராப் ஊபர் இதெல்லாம் வந்து ஹீஹெயிலிங், அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம ஜஸ்ட் ஃபோனில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போகிறோமோ, அதே போல் இந்த லாலா மூஃப்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து திங்ஸ் நம்ம அனுப்பி விடலாம், இப்போ ஆளுங்களுக்கு கொரியர் பண்ணுற மாதிரி. அப்போ இந்த நாகின் வந்து இந்த லாலா மூஃப்னு சொல்லி ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்து ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இவருக்கு ஒரு டெலிவரி கிடைக்குது. என்னென்னா பூ மாலை, அதாவது சாமிக்கெலாம் போடுவாங்கன்னா பூ மாலை. ஸோ அந்த மாதிரி மாலைகள் வந்துட்டு எந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிம்பாவம் பாட்டிலேருந்து புக்கே மர்த்தாஜாமுக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. அப்போ அந்த டைம் மணி பார்த்தோம்னா மணி ஒரு 8:30 போல் தான் இருக்கும். ஸோ இவருக்கும் வந்துட்டு ஆர்டர் கிடைக்கிற வசதி, என்ன பண்ணுறாரு இவர் போய் அந்த ஜாமாவை எடுத்துகிட்டு அந்த மாலையை எடுத்துகிட்டு இவர் வந்து டெலிவரி பண்ணுற போகிறாரு. ஸோ டெலிவரி பண்ணுறதுக்கு போகிறதுக்கு ஒரு அந்த நேரத்தில் அந்த பயணத்தில் வந்து இவர் எடுத்த ரோடு வந்து ஒரு காட்டுப்பாதைன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு பழைய பாதைன்னு சொல்லுவாங்க. ஹைவே யூஸ் பண்ணாமல் பழைய பாதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இருந்தது, இது ஒரு பழைய பாதை சிம்பாங் பாட்டிலேருந்து, அதாவது பிணையங்கில் சிம்பாங் பண்ண ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து புக்கேன் மத்தாஜான்னு ஒரு இடத்துக்கு. அப்போ இவர் டெலிவரி பண்ணுறதுக்கு இவர் வந்து அந்த பூ மாலையெல்லாம் எடுத்து இவரோட காடியில் வச்சுட்டு இவரோட காரில் வச்சுட்டு இவர் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கார். இவர் போயிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இவருக்கு வந்து மனசெல்லாம் வந்து ஒரு படப்படப்பாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு இவருக்கு வந்து ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்க, ஏன்னா அந்த மாலை எடுத்ததுலேருந்து இவருக்கு வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிருக்கு, மேலாம் இன்னமும் சரியில்லையே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இவருக்கு வந்து ஒரு தோண ஆரம்பிச்சிருக்கு. இவரும் வந்து அதை போதை பண்ணிக்கல. ஸோ போதை பண்ணாமல் இவர் வந்து காடி ஓட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அந்தன்னைக்குனே அவர் காடி ஓட்டுற, ஐ மீன் அந்த ரோட்டில் வந்து காடி வந்து ரொம்ப குறைவு, ஏன்னா அந்த போகிற பாதை வந்துட்டு ஆளுங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவான ஒரு பாதை. அப்போ அதை எடுத்து அவர் போயிட்டுருக்காரு. ஸோ போயிட்டுருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது இவருக்கு வந்து என்ன ஒரு மனசில் தோணிருக்குன்னா, நம்ம இந்த பூ மாலை எடுத்துமே, இது இத்தனை மணிக்கு போய் மாலை எடுத்துகிட்டு போகிறது சரியா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இவருக்கு வந்து ஒரு குழப்பமாக மனசில் வந்து ஓடிக்கிட்டுருக்குது. அப்போ இவர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பயணத்தை தொடங்கி போயிட்டே இருக்கார். அந்த நேரத்தில் திடீர்னு இவருக்கு வந்து ஒரு ஃபீல், யாரோ இவரை வந்து பின்னாடி காடி பின்னாடி, அதாவது அந்த பூ மாலை வச்சுருக்கார்ல அந்த பூ மாலை அந்த பின்னாடி சீட்டில் இருக்குல்ல, ஸோ அங்கே யாரோ உக்காந்துக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு இவருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் வந்தோடனே அவர் மனசில் என்ன பண்ணிருக்குன்னா, பின்னாடி பார்ப்போம், பின்னாடி வந்து கண்பின், அதாவது காடியில் வந்து நம்ம உட்காந்துருந்தோம்னா முன்னுக்கு கண்ணாடி வழியாக அந்த மேலே இருக்கும் பின்னாடி பார்க்குற கண்ணாடி, ஸோ அது வழியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கண்ணாடி பார்த்துருக்கு. இவர் வந்து நார்மலாக வந்து நைட் டைமில் வந்து இந்த பின்னாடி அந்த கண்ணாடி வந்து பார்க்க மாட்டார், அதாவது இருட்டு பாதையில் தனியாக போயிட்டு இடத்துல இருந்து இவருக்கு பார்க்காத ஒரு பழக்கம். இது ராத்திரியில் ஓடணும்னா காடி நடுவு கண்ணாடி எனக்கு பார்க்க மாட்டேன், காடி இருந்துச்சாலும் பார்த்துட்டு என்னோட ஃபுல்லாக ஃபோக்கஸ் எல்லாம் முன்னுக்கு நேரோடு பார்த்துட்டு தான் நான் ஓட்டுவேன். இங்கே சைட்டில் அது வந்துட்டு இவருக்கு எப்போதும் அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ இந்த கண்ணாடியை பார்க்காதவர் இன்றைக்கின்னு பார்த்து அவருக்கு தோணியிருக்கு, சரி பார்ப்போம். ஆக்சுவலி மணி வந்து ஒரு 8:30-9 மணி தான், ஆனால் இவருக்கு வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவர் இந்த கண்ணாடியை பார்க்கும்போது
இவர் வந்து கண்ணாடியில் வந்து ஒரு வெள்ளை உருவம், ஒரு புகை மாதிரி ஒரு வெள்ளை உருவம் வந்து அந்த பின்னாடி சீட்டில் வந்து உக்காந்துருக்கிறதே இவர் கவனிக்கிறார். ஒரு வெள்ளை உருவம், ஒரு புகை மாதிரி தான். அதாவது காடி உள்ளுக்கு நம்ம காடி ஓட்டிகிட்டு போகும்போது ஜாமான் வச்சுருக்காரு, பூ வச்சுருக்காரு, அதில் பூலேருந்து புகை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவர் என்ன மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தாருன்னா, ஒரு சாம்பிராணி புகை போட்டால் எப்படி காத்தே அடிக்கலைன்னா எப்படி ஒரு உருவம், அவர் புகை வந்து ஒரு உருவம் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை இவர் பார்த்த உடனே இவருக்கு வந்து உடம்புலாம் சிலுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வந்து பின்னால் வந்து பார்க்குறேன், யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு, யாரோ இருக்க உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது கூஸ் போமா இருக்கு முடியலாம் வேலையில் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, சாமி நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வரல, நான் என் வேலையை தான் செஞ்சு வந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாதம்மா தாயே, நான் வந்து பூ மாலை சாமிக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எனக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வேண்டிகிட்டு வேண்டிக்கிட்டே அந்த காடியை வந்து ஓட்ட ஆரம்பிச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அவருக்கு என்ன ஒரு வாசனை வந்திருக்குன்னு, அதாவது காடி அந்த உருவத்தை பார்த்துட்டாரு, ஸோ பயம் எடுத்துக்கிச்சு. ஸோ சாமியை வேண்டிக்கிட்டே அவர் வந்து காடியை ஓட்டிகிட்டு போகிறாரு. அவர் ஓட்டிகிட்டு போகும்போது அவருக்கு என்ன ஒரு அடுத்தது நடக்குதுனாக்கா, அவருக்கு வந்து வாசனை, அதாவது மல்லிகைப்பூ வாசனை அடித்தா எப்படி, அதாவது மல்லிகைப்பூ நம்ம பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சென்ட்டு ஆளுங்க பாய்ச்சிருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பூ, அந்த பூவை வந்து வச்சுருந்தா எப்படி அந்த வாடை அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு வாசனை வந்து அவருக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவர் யோசிக்கும் போது பூ மாலை கட்டுனது வந்து அந்த மொட்டுப்பூன்னு சொல்லுவாங்க வெள்ளைப்பூ, ஸோ அதில் அந்த மாதிரி அடிக்க வாசனை இல்லை. ஆனால் ஆக்சுவலி வந்து மல்லிகைப்பூ வந்து அந்த காடியில் வந்து ஏற்கனவே அவங்க பேக் பண்ணி சீல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் பையில். ஏன்னா அது மல்லிகைப்பூ வந்து அந்த கடையில் உள்ள ஆர்டர்ஸ், மாலை ப்ளஸ் அந்த மல்லிகைப்பூ எல்லாமே. ஆனால் காடியில் வைக்கும் போது அந்த வாசனை எதுவுமே வராத ஒரு வாசனை, இந்த ஒரு உருவத்தை அவர் பார்த்த பிறகு அவருக்கு வந்து அந்த வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவருக்கு வந்து உண்மையிலேயே காடி ஓட்ட முடியல, இவருக்கு வந்து உடம்புலாம் வெறுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஏக்கான்லேயும் இவருக்கு வந்து உடம்புலாம் வெறுக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி பரவாயில்ல எது நடந்தாலும் நம்ம இந்த வேலையை வந்து செஞ்சு தான் ஆகணும், அவருக்கு வந்து காடி நிப்பாட்டில் எதுவும் செய்யலை, சாமி மந்திரத்தை மட்டும் அவர் மனசில் ஜெபிச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்றாரு. ஸோ வந்து சேர்ந்துட்டோன்னே அவர் வந்து அவருக்கு அந்த வாசனை வந்து அந்த அப்படியே தான் அந்த காடியில் இருக்குது. வந்து சேர்ந்த கையோடு இவன் இறங்கிட்டு அந்த கொடுக்க போகிற அந்த நபருக்கு வந்து இவர் வந்து கால் பண்ணிவிட்டு அவர் பின்னாடி சீட்டில் பார்க்கும்போது அந்த உருவம் எதுவுமே இல்லை, அந்த ஒரு புகை மாதிரி ஒரு இது எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, ஜாமான் எடுத்து இவர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். கொடுத்து டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காடியில் உட்காந்துட்டு திரும்ப அவர் வந்து பின்னாடி திரும்பியே பார்க்குறாரு. இந்த வாட்டி ஏன்னா முதல் காடி ஓட்டிகிட்டு இருந்தார், பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்கு முடியல, ஆனால் எதுவுமே இல்லை. அந்த மல்லிகைப்பூ வாசனை வந்து ஸ்டீல் அந்த காடியிலே இருக்கிறத வந்து அவர் வந்து உணர்றாரு, ஃபீல் பண்ணுது, அதாவது அந்த வாசனை ஃபீல் பண்ணுது அவருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து மனசு சரியில்லை, அந்த வாசனை ஒன்றும் இருக்குது, அந்த ஒரு அச்சம் வந்து மனசில் அந்த ஒரு படப்படப்பு வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த புக்கின் மிட்டா ஜாம்லேயே ஒரு சாப்பாடு கடை, இந்தியன் சாப்பாடு கடை இருந்திருக்கு. அப்போ அங்கே போயிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போயிட்டு சரி கொஞ்சம் உட்காந்து தண்ணி குடிப்போம், தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு கடையில் உட்காந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தண்ணி குடிச்சிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம எங்கே போகணும், இதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ், இந்த மல்லிகைப்பூ அவ்வளோ நேரம் வாசனை அடிக்காத ஒரு மல்லிகைப்பூ, ஏன்னா மல்லிகைப்பூ நம்மளாக வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து கெட்டு போயிடணும்னு அவங்க வந்து ரொம்ப பிளாஸ்டிக் போட்டுட்டு சீல் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போ இவர் யோசிக்கும் போது தண்ணி குடிச்சிட்டு யோசிக்கிறார், இந்த மல்லிகைப்பூ எப்படி தான் வாசனை வெளியாகணுச்சு, ஏன்னா திறந்த பிறகு தான் வாசனை அடிக்கும், அதுக்கு முன்னாடி வாசனை அடிக்கலை. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஒரு உருவத்தை பார்த்தார், அந்த உருவம் தான் என்ன. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் மனசில் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. குறைச்சி அந்த யோசனையோட இவர் தண்ணி குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வீட்டிலேருந்து அவங்க வைஃப் அவங்க மனைவி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க, மணியாச்சு ஒன்றும் வரல. ஏன்னா அந்த டைமில் வந்து அவர் டெலிவரிலாம் பண்ணி முடிச்சு கடையில் உட்காந்துருக்கோம், மணி ஒரு 10:30 ஆகுது. அப்போ சொன்னது இல்லை வேலை முடிஞ்சிருச்சு, இது இப்போ வந்துடுவோமான்னு சொல்லிட்டு அதோடய ஃபோனை வச்சுட்டு ஸோ இவங்க போயிட்டு அவரோட காடியை திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதோட அவர் என்ன பண்ணார், காடியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு வந்து அவர் கிளம்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா வேலைலாம் முடிஞ்சில்ல, ஸோ அவர் போயிட்டே இருக்கும்போது அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆனால் அவருக்கு அந்த மல்லிகைப்பூ வாசனை மட்டும் அவருக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு காடியில். அவருக்கு வந்து ஒரு நர்வஸ் தான், என்ன ஆக போகுது ஏது ஆக போகுதுன்னு அப்படியே அந்த ஒரு நர்வஸ்லேயே வந்து வீட்டுக்கு வந்து சேர்றாரு. ஸோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோன்னா அதோட எப்போதும் போல் இவர் வந்து காலெலாம் கழுவிட்டு, அதாவது இவர் வந்து நார்மலாக வந்து வீட்டுக்கு வந்தார்னா நைட் டைமில் காலெலாம் கழுவிட்டு தான் உள்ளுக்கு போடுவார். ஸோ காலெலாம் கழுவிட்டு உள்ளுக்கு போந்துட்டு இவர் பாட்டுக்கு அவங்க மனைவி அந்த மனைவி முடிச்சுருந்துருக்காங்க, மனைவிட்டு பார்த்துட்டு அவங்களோட புள்ள வந்து தூங்கிட்டாங்க. ஸோ தூங்கிட்ட பிறகு இவர் வந்து படுத்துட்டாங்க. ஸோ அந்த நைட்டு வந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டார். ஸோ படுத்துட்டோன்னா திடீர்னு இவருக்கு வந்து ஒரு 12 மணி
11:30 அந்த டைமில் வந்து இவருக்கு வந்து முழுப்பு வருது. முழுப்பு வந்தோடனே அவர் கண்ணை திறந்து பார்க்குறதுக்கும் அவருக்கு வந்து என்ன தெரிஞ்சுன்னா, அவரோட அலமாரி, அதாவது அவங்க ரூமில் இருக்கிற ஒரு கபட்டு, ஸோ அந்த கபட்லேருந்து அவர் வச்சுருக்கிற ஒரு ஜாமான் வந்து, ஒரு பொருள் வந்து இவர் கண்ணை திறக்கிறதுக்கும் அந்த பொருள் உழுவுறதுக்கும் சரியாக இருந்திருக்கு. ஸோ திடீர்னு அந்த பொருள் வந்து கண்ணை திறக்கும் போது உழுவுது. டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு எழுந்து உட்காந்து பார்த்தோன்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கு, அது வந்து உளுந்துருக்கு. ஸோ பக்கத்தில் பார்த்தோமா அவர் பக்கத்தில் மனைவி படுத்திருக்காங்க, இவர் வந்து அந்த பெட்டோட கார்னரில் படுத்திருக்காரு. ஸோ அவங்க பக்கத்தில் அவங்களோட பேபி வந்துட்டு தொட்டிலில் படுத்திருக்காங்க. ஸோ அந்த கபட் வந்து பேபிக்கிட்ட இருக்கிற தொட்டிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இவர் வச்சுருக்கிற அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு திங்ஸ் இருக்குது அந்த கபட்டில், அது வந்து உளுந்துருக்குது. எக்ஸாக்ட்லி எங்கே உளுந்துருக்குன்னா அந்த தொட்டிக்கிட்ட. இவர் முழிச்சு பார்க்கும்போது அது எங்கேயுமே வந்துட்டு, அதாவது அந்த பாக்ஸு உழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது பாக்ஸ் வந்து கொஞ்சம் பாரமான ஒரு பாக்ஸு. ஸோ காற்று மேமாங் காற்றடிக்குது, காற்றடி ஐ மீன் ஃபேன் பாய்க்கிறாங்க. ஃபேன் பட்டு ஃபேனோட காற்று பட்டு அந்த பாக்ஸு உழுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அப்புறம் யோசிக்கிறாரு, இப்படி திடீர்னு சொந்தமாக உளுந்துருக்கு. அதோட என்ன பண்ணிட்டாரு, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேபி ஒரு ஷேக் பண்ணி உளுந்துருக்கா என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அவர் அந்த திங்ஸ் எடுத்து திரும்ப அதோட கபட்டில் வச்சுட்டார். ஸோ கபட்டில் வச்சுட்டு திரும்ப வந்து இப்படி படுத்துட்டார். ஸோ படுத்துட்டோடனே அவரோட மகனை பார்த்துட்டு பேபியை பார்த்துட்டு இவர் வந்து பார்த்துட்டு படுத்துட்டார். படுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து திடீர்னு அவரோட புள்ளை வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பிள்ளைங்க திடீர்னு யாராச்சும் வந்து கிள்ளி விட்டா எப்படி அழுவாங்களோ அந்த மாதிரி ஒரே சத்தம், ஒரே அழுவை. இவர் அவங்க மனைவியை வந்து எழுந்துட்டாங்க. எழுந்துட்டு என்ன சின்னாச்சு ஏதாச்சு பிள்ளை கீழே விழுந்துருச்சா தொட்டிலேன்னு சொல்லி பார்க்குறதுக்கும் பார்த்தாக்கா தொட்டியில் உழுவில், தொட்டிலேருந்து கீழே உழுவில், அந்த தொட்டிலேயே வந்து பிள்ளை வந்து அழுதுகிட்டு இருந்திருக்கு. அப்போ இவங்க திரும்ப அவங்க மனைவி எழுந்திரிச்சு அந்த பேபியை தூக்கி கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அழுவாதீங்க அது மாதிரிலாம் சொல்லி இது பண்ணி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க வச்சுருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து திரும்ப இவருக்கு என்ன ஒரு தாட்ஸ் ஓடுதுன்னா, இது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இவருக்கு அந்த கார்லேருந்து வந்தார்ல, ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தாரு, மல்லிகைப்பூ வாசனை அடிச்சிச்சு. ஸோ உடனே வந்து வீட்டுக்கு வந்து கால் கழுவி தானே வந்தோம், அப்போ எப்படி இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு குழப்பம். ப்ளஸ் பிள்ளைய வந்து பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிட்டாங்க, அந்த வாட்டி பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு அவங்க வந்து படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ தூங்கினோடனே எப்போதும் போல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஏன்னா அந்த ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் நைட்டில் நடந்திருக்கு. ஸோ அதோட எதுவுமே இல்லை, அதோட வந்து தூங்கி காலில் எழுந்திரிக்கிறாங்க. ஸோ காலில் எழுந்திரிச்சிட்டோன்னே ஓகே இது வந்து ஒரு புது நாள், ஸோ நல்லபடியாக அமையட்டும்னு சொல்லி ஆண்டவன் வேண்டிட்டு குளிச்சு குளிச்சுட்டு விடாமல் இருக்காரு. இவர் வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ தொடங்க ஆரம்பித்தோன்னே எப்போதும் போல் அவர் வந்து வேலையை செஞ்சிட்ருக்காரு, பக்கத்தில் சரியான வேலை, ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ இந்த விஷயத்தையும் வந்து இவருக்கு ஞாபகமே இல்லை, இவர் பாட்டுக்கு தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு வேலையை. அதோட மணி ஆகுது, அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கார். ஸோ மணி நைட் ஆகிடுச்சு. ஸோ அதோட அவங்க ஒய்ஃப் ஃபோன் அடிக்கிறாங்க, எங்கே இருக்கீங்க, ஒன்று வராமல் இருக்கீங்க வீட்டுக்கு என்ன சொல்லி ஃபோன் அடிக்கும் போது சரி சரி வந்துடுவேன் சொல்லிட்டு வேலையாக முடிச்சுட்டு வீட்டுப்பாடு வீட்டுக்கு போகிறார். ஸோ அப்புறம் அவருக்கு என்ன ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஃபீல்னால் நிம்மதியாக இருக்குது மனசு, ஏன்னா இன்றைக்கி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை எதுவுமே இல்லை. அப்போ அவர் அந்த சந்தோஷத்துலேயே பேசிவிட்டு அவங்க ஃபேமிலி கூட சாப்பிட்டுட்டு ஸோ அவங்க படுக்கிறாங்க. படுத்த உடனே அவருக்கு வந்து ஒரு கனவு. ஸோ அந்த கனவு வந்துட்டு என்ன, அவர் கனவில் கண்டுறாருன்னா ஒரு அழகான ஒரு பெண்மணி வந்துட்டு அவங்க கனவில் வந்து அவர் காண்றார். ஸோ அப்போ அந்த பெண்மணி வந்து இவர், அதாவது இவர் வந்து பெட்டில் படுத்திருக்காரு. ஸோ ஒரு பெண்மணி, ஒரு அழகான பெண்மணி இவர் கூட வந்து பக்கத்து பெட்டில், அதாவது அவர் பெட்டில் இவங்க படுக்கிறாங்க. இவர் ஒண்டி தான் பெட்டில் இருக்கார், ஆனால் உண்மையிலே வந்து இவர் அவங்க ஒய்ஃபை தான் படுத்துங்கிறாங்க, பேபி இருக்காங்க. ஆனால் இவர் கனவுல வந்து ஒரு அழகான பெண்மணி வந்து இவர் கூட படுக்கிறாங்க கட்டலில். ஸோ படுத்துட்டு அவங்களுக்குள்ளார அந்த கனவுல வந்து இவரும் அந்த பெண்மணியை வந்து உடல் உற வச்சுக்கிற மாதிரி ஒரு அந்த கனவு நடக்குது. திடீர்னு பார்த்தா இவர் வந்து முழிக்கிறார். ஸோ முழித்த பிறகு இவருக்கு வந்து என்ன ஃபீல் வருதுனாக்கா, அந்த பெண்மணியோட முகம் மட்டும் அவருக்கு வந்து மறக்க முடியல, ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க. அந்த உடல் ஒரு அந்த கனவுல நடந்து ஒரு ஒரு ஃபீல்டோட ஒரு எந்திரிக்கும் போது பக்கத்தில் பார்த்தோன்னா மனைவி பிள்ளைங்க அந்த பக்கத்தில் இருக்காங்க. அப்படி பார்த்தா கனவு அப்படின்னு ஒரு அவருக்கு வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. ஏன்னா அந்த கனவு வந்து அவ்வளோ டீப்பாக அவர் வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ கொண்டு போனோன்னா அதோட ஒரு முழித்த கையோட இவருக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு கனவு வந்து, அதாவது இது வந்து வெட் ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கனவு வந்தாக்கா நம்மளாக ஒரு ஒரு மனுஷாளுக்கு வந்துட்டு ஒரு உடலுறவு வச்சு எப்படி என்ன ஆகுமோ, ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. நடந்தவங்க என்ன பண்ணிட்டாரு, உடனே
அவரோட வாஷ்ரூமுக்கு போயிட்டு ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டுன்னா அவர் என்ன ஒரு விஷயத்தை அவர் ரியலைஸ் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வந்து என்றைக்குமே நடந்ததில்லை, ஆனால் திடீர்னு இந்த அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸாக அவருக்கு தெரியுது என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அவர் அப்போ கூட வந்து அவர் போதல் பண்ணாமல் அவர் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கார் திரும்ப. அப்போ இவருக்கு வந்து தூங்கிட்டார், தூங்கி காலைஞ்சிட்டார். காலைஞ்சி இவர் வந்து ரொம்ப யோசனையாக இருக்கார், ரொம்ப யோசனை, ரொம்ப ஒரு டீப் திங்கிங். அந்த பெண்மணியோட உருவம் வந்துட்டு கண்ணுக்கு வந்து ஒரு பெண்மணின்னு தெரியுது, ஆனால் அது யாருன்னு தெரிய மாட்டுது. ரொம்ப சிகப்பாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, ஆனால் வந்து அவர் யாரையும் அவங்க பார்த்ததில்லை. ஆனால் அந்த பெண்மணி மூஞ்சி ஞாபகம் இருக்க மாட்டேது, அழகான ஒரு மூஞ்சின்னு தெரியுது, யார் அந்த ஒரு ஒரு மனசால் பார்த்தா நம்மளுக்கு ஞாபகம் வரும், ஆனால் இந்த பெண்மணி மூஞ்சி வந்து ஞாபகம் இருக்க மாட்டேது. ஆனால் அழகாக இருக்காங்க, அந்த சிகப்பாக இருப்பாங்கன்னு மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் தெரியுது. சரி, இது ஒன்று நம்ம கனவு கண்டிருக்கோம் போலன்னு சொல்லி அவர் விட்டுட்டு போயிட்டார், அதில் வேலைக்கு போயிட்டார். போன பிறகு அவருக்கு வந்து என்னன்னாக்கா அந்த கனவு ஞாபகமே வந்துக்கிட்டு இருந்திருக்கு. திரும்ப அந்த கனவு ஞாபகம், சிவர் அதுக்குள்ளேயும் போதை பண்ணாமல் திரும்ப வேலை செஞ்சுருக்காரு. இதே போல் மறுநாள் வீட்டுக்கு வராரு, ஸோ மறுநாள் வீட்டுக்கு வந்து படுத்துங்கிறாரு. அப்போ இதே கனவு திரும்ப கண்டினியூஸாக அவருக்கு வருது. அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கனவு வந்த பிறகு என்ன நடக்குமோ, ஸோ அந்த மாதிரி விஷயம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் பாத்ரூம் ஐ மீன் வாஷ்ரூம் போயிட்டு அவர் க்ளீன் பண்ணுறது, ஸோ இதே ஒரு ருத்தீனாக இருந்திருக்கு அவருக்கு. அதோட இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு ரொம்ப ஃபேடாக போயிடுச்சு. அது எப்படின்னாக்கா, இந்த மாதிரி விஷயம் நடந்து இந்த மாதிரி ஒரு கனவுலாம் வரவும் அவர் காலையில் எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படாமல் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது வந்து ரொம்ப உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி, ரொம்ப டயர்டாக, உண்மையிலே ஒரு உடல் ஒரு எப்படி வச்சுருந்தாக்கோ எப்படி அந்த மாதிரி ஃபீல் இருக்குமோ, உடம்புலாம் டயர்டாக, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒரு வாரத்தில். ஸோ இது அப்படியே ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகுது, ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகுது. ஸோ நாலாவது வாரம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மனைவி கிட்டே இந்த விஷயத்தை வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவர் பேச ஆரம்பிச்சிருக்கார். பேசின உடனே அவங்க மனைவி வந்து, என்ன உண்மையாக அந்த மாதிரி சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி உண்மையாகவே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்திருக்கு, இந்த பெண்மணி மாதிரி ஒருத்தவங்க வராங்க கனவுல, ஆனால் முகம் மட்டும் தெரிய மாட்டேங்குது அது இதில் அவங்க சொன்னோன்னா, அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை இல்லை இது சம்திங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கோங்க, இது வந்துட்டு அந்த ஒரு எம்னு பேர் வரும், ஒரு அமானுஷத்தோட பேர், அந்த எம்னு வர பேர் வந்துட்டு பின்னாடி ஆயின் வரும், இது இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இதோட டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவோம். அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இல்லையே அந்தளவுக்கு நான் யாருக்கிட்டேயும் எங்கேயுமே நான் தப்பான இடத்துக்கு போடியே, ஏன் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரப்போகுது அப்படின்னு அவர் வந்து அவங்க மனைவிட்டு சொல்லுவோம். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை வருது. பேச்சுவார்த்தை வந்தோன்னா, சரி பரவாயில்ல நம்ம போய் என்னாச்சும் கோயிலுக்கு போவோம், நம்ம போயிட்டு ஒரு சாமி கோயிலில் போய் பூசாரியை பார்ப்போம், ஸோ அந்த மாதிரி ஒரு பேச்சு வருது. ஸோ சரி பரவாயில்ல நம்ம நாளைக்கு போவோம், நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான், அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து டைம் ஆனோடனா படுக்க போகிறாங்க. ஸோ படுக்க போகிற அன்றைக்கி பார்த்தா அந்த அன்னைக்கு பார்த்து சரியான மழை, இடி மின்னல் மழை. அப்போ அந்த இடி மின்னல் மழையிலையும் அவங்க வந்து படுத்துடுறாங்க. போயிட்டு படுத்தோன்னே இவருக்கு அதே கனவு திரும்ப வருது. ஸோ இவர் எந்திரிச்சாக்கிட்டு என்னடா அது டெய்லி இந்த மாதிரி வந்து, நான் அவர் உடம்பு வந்து ரொம்ப நாளுக்கு நாள் அவள் வந்து ரொம்ப வீக் ஆகுது, ரொம்ப ரொம்ப டயர்ட், எவ்ரிடே வந்து அவருக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும், இவருக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது. ஸோ அப்போ எஞ்சி இவர் எப்போதும் போல் வாஷ்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அந்த தூக்க கலக்கத்தோடு அவர் வராரு. அவர் வந்து அவர் ரூமோட வாசலில் நுழையும் போது அதான் இடிமலையாக இருக்க, ஸோ அப்போ அவர் கர்டன் அதாவது அவரோட ஜன்னல்கிட்ட அவர் பார்க்கும்போது வெளிச்சம், அந்த மின்னல் வெளிச்சம் அடிக்கும். அவருக்கு வந்து அந்த கர்டனில் கர்டனுக்கு பின்னாடி வந்து யாரோ நிற்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு அந்த இடி மின்னலில் அந்த வெளிச்சத்தில். இவருக்கு பார்த்த உடனே டக்குனு ஒரு ஒய்ஃபை தான் அவர் பார்க்குற, ஒய்ஃப் பெட்டில் படுத்திருக்காங்க. அப்போ யார் அங்கே அந்த 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 கர்டன் பின்னாடி யார் ஒளிஞ்சிருக்கா, யார் நிற்கிறா, அந்த ஒரு திங்கிங் இவருக்கு ஓடுது. ஸோ திங்கிங் ஓடணுன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மெதுவாக நடந்து போகிறாரு. அவர் வந்து பயப்படல, ஆனால் அவருக்கு வந்து ஒரு பக்கத்து உடம்பு மேலே அதில் ஒரு முடியெலாம் மேலே ஏறிடுச்சு, அதாவது கூஸ் பம்பாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி முடி ஏறிடுச்சு. இவர் வந்து அந்த அந்த கர்டன்கிட்ட வந்துட்டு அவர் நடந்து போகிறாரு. திரும்ப அந்த இடி மின்னல் படும்போது அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் வந்து அங்கே நிற்கிறது வந்து ஒரு பெண் உருவம்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அவருக்கு தெரிய வருது என்னென்னாக்கா, ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு உருவம், அதுக்கு வந்து முடி இருக்குது, அந்த முடியோட நிழல்லாம் வந்து அவர் பார்க்குறாரு. அவருக்கு வந்து யாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிட்ட போகிறார். கிட்ட போய்ட்டு அந்த ஒரு பயத்துலேயே வந்து அவர் அந்த கர்டனை பிடிச்சி இழுக்கும்போது அந்த உருவம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஜன்னல் தான் இருக்குது. அதை பார்த்த உடனே திடீர்னு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க, அலற ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் அந்த கர்டனை விளக்கிட்டு திரும்ப, ஏன் என்னாச்சு இப்படி திரும்பி பார்த்து கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அவரை காமிச்சு அவரை கையை காமிச்சு
அவங்க வந்து அழுகுறாங்க, பயத்தில் அழுகுறாங்க. என்னாச்சு என்னாச்சும்மா ஏதாச்சும்னு ஒரு பக்கத்தில் பெட்டில் உட்காந்து கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு, என்னாச்சும்மா ஏதாச்சும் சொல்லு என்னதுன்னு சொல்லி அவர் கேட்கவும், அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் தூக்கத்தில் வந்து நீங்கள் அங்கே கட்டணு கட்ட நீங்கள் நிற்கிறத பார்த்தேன், உங்களுக்கு பின்னால் வந்து ஒரு பொம்பளை நிற்கிறத பார்த்தேன், அதான் அப்போ நான் கத்தனை எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. ஒரு சில என் பின்னாடி நடிச்சா? ஆமாம். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க பின்னாடி வந்து ஒரு நடுதை பார்த்தேன். அவங்க ஒய்ஃப் எந்த அளவுக்கு பயந்து போய் இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னா அவருக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அவர் போய் நேராக போய் நின்று அந்த கர்ட்டனில் ஒரு உருவணிக்கிறது தான் பார்க்க போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் கர்ட்டன் விளக்குற ஒரு கட்டத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து இவருக்கு முன்னாடி வந்த ஒரு பெண் உருவத்தை வந்து அவங்க பார்த்து பயந்துருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது பரவாயில்ல வெயிட் பண்ணு, நான் போய்ட்டு சாமி மேலேருந்து திருநூறு எடுத்துருவோம் சொல்லி திருநூறுல அவங்க ஒய்ஃப் வச்சு விட்டுட்டு, ஒன்றும் இருக்காது கொலப்படாத தூங்குன்னு சொல்லிட்டு இவரும் படுத்துருக்காரு. ஆனால் இவர் படுக்கும் போது அவருக்கு வந்து அந்த தூக்கம் வந்து அந்த லுக்கு வந்து இவருக்கு வரல. இவரும் திரும்பி படுக்கிறாரு, இப்படி அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு, தூக்கம் வரல. அப்போ இவர் இவருக்கு வந்து என்ன யோசனை, எந் யாராக இருக்கோம் யாராக இருக்கோம் யாராக இருக்கோன்னு அந்த ஒரு தாட்ஸ் தான் அவருக்கு. இவர் இவரே சொந்தமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது என்னன்னாக்கா, யாராக இருக்கும் என்னவாக இருக்கும், இமேஜினேஷனாக இருக்குமா? இமேஜினேஷனாக இருந்தாக்கா ஒய்ஃப் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஒய்ஃப் இமேஜினேஷன் பண்ணலையே, இவருடைய தானே அந்த இமேஜினேஷன் பண்ணியிருப்பார். இப்போ இவருக்கு அந்த ஒரு தாட்ஸ் அந்த ஒரு திங்கிங்லேயே வந்து அவருக்கு வந்து சரியாக தூக்கம் இல்லை. ஸோ மறுநாளும் அலாம் குளோக் அடிக்குது, காலையில் எழுந்திருக்கிறாரு. இவர் வேலைக்கு போகிறதுக்கே ரொம்ப மனசு சரியில்லாமல் இருக்கார். ஏன்னா அந்த அன்றைக்கி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வீடு உள்ளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணோன்னா இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த அன்றைக்கின்னு பார்த்து இவருக்கு வந்து ஓட்ரஸ் ரொம்ப கூட, அந்த அன்றைக்கின்னு பார்த்து மறுநாள். அப்புறம் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நம்ம போயிட்டு வந்தால் அப்புறம் நம்ம சாயந்தரம் போல் கோயிலுக்கு போகலாம், நான் முடிஞ்சு வேலை வர பார்க்குறேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு போகிறார். ஸோ வேலை அன்றைக்கும் வந்து ஓட்ரஸ் கூடனால இவருக்கு வந்து டைம் ரொம்ப ஆகுது. ஸோ அவரால் கரெக்டான சாயந்தரம் டைம் வந்து வீட்டுக்கு வர முடியல. இவருக்கு எங்கே ஒரு ட்ரிப் கிடைக்குது, அடுத்த ட்ரிப்பு கடைசி ட்ரிப் பலைப்புலம் ஏரியாவில் கிடைக்குது. பலைப்புலம்னா பினேங்கில் பலைப்புலம்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த ஏரியாக்கிட்ட கடைசி ட்ரிப் கிடைக்குது, மணி 10:30. அப்போ இவர் வந்து இவருக்கு மனசு சரியில்லை, ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரிப்பை முடித்தவனு சொல்லிட்டு போகிறாரு. மழை அந்த நேரம் அந்த நேரத்துலேயும் மழை, அந்த நைட்டில் மழை தூர ஆரம்பிச்சிருக்கு அந்த டைமில். அப்போ இவர் வந்துட்டு எதையுமே போதை பண்ணாமல் இவர் பாட்டுக்கு போயிருக்கார். அதாவது ஒரு ட்ரிப் எங்கன்னாக்கா தெல்லக்கும்பாலேருந்து பலைப்புலம். ஸோ தெல்லக்கும்பாலனாக்கா பினேங்கில் முன்னுக்கு முன் பகுதியில் உள்ள இடம். ஸோ அங்கேருந்து பலைப்புலம் போனோம்னாக்கா ஏறக்குறைய ஒரு 20 minutes ஆகும், 15 to 20 minutes. ஸோ அந்த அந்த பாதையில் வந்து நைட் டைமில் இருட்டாக இருக்குது, மழை வேறு. ஸோ இவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கார். இப்போ இந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன ஒரு ஃபீலிங் வருதுன்னா, மறுபடியும் அந்த ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் காடியில் வந்து யாரோ உட்காந்துருக்குந்தாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அவருக்கு. யாரோ காடியில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இருட்டு, ரோடும் இருட்டு, அந்த ஏரியாவும் வந்து சுற்றி வட்டுறதுல பார்த்திங்கன்னா எல்லாமே காட்டுப்பகுதியாக தான் இருக்கும். ஸோ இவருக்கு அந்த ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு ஒரு அச்சம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா யாரோ உட்காந்துருக்காங்க அந்த ஃபீல் ஒன்று வருது. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப அதே போல் எப்போதும் போல் வந்து அந்த சைட் மிரரில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சைட் மிரரில் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஏற்கனவே ஆரம்பத்தில் அவர் பார்க்கும்போது வந்து புகை மாதிரி ஒரு உருவம் உட்காந்துருக்க மாதிரி பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி இல்லை. ஆனால் இவருக்கு ஃபிஜர்ஸ் வந்து ஃபீல் மட்டும் வந்துருக்கு, யாரோ இவருக்குள்ளே பார்க்குறாங்க, யாரோ அவங்களை வந்துட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்போ இவர் வந்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ, அதாவது ஃபைலை அவரோட வேலையை முடித்தாகணும், அவர் கொடுக்க வேண்டிய திங்ஸ் போய் கொடுத்தாகணும் வலைப்படாமல் போய்ட்டு. அப்போ அந்த ஒரு நர்வஸோடு இவர் வந்து அந்த காடியை ஓட்டிகிட்டு வராரு, அவரோட காரை வந்து ஓட்டிகிட்டே வராரு. அப்போ இடம் வந்து ரொம்ப இருட்டாகுது, அந்த டைம் பார்த்து ரொம்ப இருட்டாகுது. இவரும் வந்து பொறுமையாக காடி அந்த இடம் வந்து பார்த்தாலும் வந்து வளவு வளவாக இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு போவோம். அந்த பின்னாடி ஒரு உருவம் உட்காந்துருக்க ஃபீலிங்கும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மலையிலையும் அந்த ஏக்கான்லேயும் இவருக்கு வந்து திரும்ப வேர்க்க ஆரம்பிக்குது. சிவரா சாமியை மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. கரெக்டாக அந்த பலைப்புலம் டவுனுக்கு வந்து ரீச் ஆகிடுறாரு. ஸோ ரீச் ஆகிட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த ஜாமாவை போயிட்டு அவரோட கொடுக்க வேண்டிய அந்த திங்ஸை வந்து டெலிவரி திங்ஸை போய்ட்டு கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு போய் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது இங்கே உள்ள அட்ரஸ் இல்லை, இது ஆக்சுவலி வந்து தொல்லோபகாங்கன்னு ஒரு இடம் இருக்குது பிணைங்கில், அதாவது பலைப்புலம் தாண்டி போனோம் அந்த இடத்துல உள்ள அட்ரஸ். ஸோ நீங்கள் இங்கே மாறி வந்துட்டீங்க, நான் வேணால் அந்த அட்ரஸ் கொடுக்குறேன், நாங்கள் வந்தால் பேமெண்ட் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அந்த பேமெண்ட் சார்ஜஸ்லாம் அவங்க பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இங்கே எல்லாம் ஆக்சுவலி இங்கே கொடுக்க வேண்டிய ஜாமா, அந்த தொல்லுபாங்களை கொடுக்க வேண்டிய ஜாமா வந்து இந்த அட்ரஸ் போட்டிருக்காங்க அவங்க, ஆனால் சேம் கம்பெனி சேம் பிரான்ச். அப்போ இவரும் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஃபோன் ஆப்ஸில் வந்து அந்த ஓட்ரஸை மாற்றிட்டு அட்ரஸை மாற்றிட்டு அந்த சார்ஜஸ்லாம் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு சரி பரவாயில்ல போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியேற்காரு. அப்போ இதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா
இந்த தொழுக்கம்பாலேருந்து வலைப்புலம் வித்தின் ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளே வந்துடலாம், 10-15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே. அப்போ இந்த வலைப்புலம் தொழில் பார்க்க போகிறதுன்னா அதுக்கும் வந்து இன்னொரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அந்த பாதை ஒன்றும் ரூரலான ஏரியா, ஸோ அதாவது அந்த உள்பகுதியாக இருக்கும். இப்போ ஒரு மனசில், ஐயோ அந்த பாதையில் ஏற்கனவே வரும்போது ஏற்கனவே பல பேர் பல கதை சொல்லியிருக்காங்க, ஸோ அந்த ஒரு திங்கிங் ஓடுது. காடி பின்னாடி வேறு என்ன இருக்குன்னே அவருக்கு தெரியல. ஒரு பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு, சரி சாமி மேலே நம்பிக்கை வச்சுட்டு போங்க, ஏன்னா ஜாமான் திங்ஸ் இருக்குது கையில், ஸோ அந்த வேலை வந்து அவரோட டெலிவர் பண்ணி ஆகல. ஸோ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார். ஸோ எடுத்துகிட்டு போகும்போது அதே மாதிரி பாதை வள வளவாக ஆரம்பிக்குது. லைட்லாம் வந்து ரொம்ப டீமாக இருக்குது அந்த இடத்துல, மழை வேறு. போய்கிட்டே இருக்கிற இடத்துல இவருக்கு வந்து அன்னைக்கு ஆரம்பத்தில் அழித்த மல்லிகைப்பூ வாசனை திரும்ப அடிக்க ஆரம்பிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாகினுக்கு என்ன தான் அனுச்சு, அடுத்த பாட்டு வீடியோவில் பார்க்க மறந்துடாதீங்க. இந்த இன்மை சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகா.